ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மேக்ரோ நியூட்ரியன் மேக்ரோ நியூட்ரியன் என்னன்னா எந்த ஒரு கெமிக்கல் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு அதிக அளவு தேவைப்படுதோ அந்த கெமிக்கல் எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட் என்னென்ன என்னென்ன மேக்ரோ நியூட்ரியன்ட்லாம் இருக்குது அது எங்கெங்கே கிடைக்கும் அப்புறம் பிசியாலஜிக்கல் ரோல் என்ன அதனோட டெஃபிஷியன்சியால பிளாண்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் என்ன சிம்டம்ஸ் வரும் இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணையும் மினரல் எலமெண்ட்டுன்னு வகைப்படுத்த முடியாது ஆனால் இது தாவர வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டென்ட்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேம் ஒர்க் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மூணுமே ஒன்றாக சேர்ந்து தான் டோட்டல் ட்ரை வேட் எவ்வளோ இருக்கும்னா நைன்டி ஃபோர் பர்சன்டேஜாக இருக்கும் கார்பன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கும் சிஓவிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது இது கார்போஹைட்ரேட் அல்லது அண்டு ஃபேட் வந்து சிந்தசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கும்னா வாட்டர்ல இருந்து கிடைக்கும் இந்த வாட்டர் வந்து பிளான்ஸ் வந்து சாயில் இருந்து வந்து எடுத்துக்குது ஆக்சிஜன் வந்து எங்க இருக்கும்னா அட்மாஸ்பியர்ல இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நைட்ரஜன் நைட்ரஜன் இஸ் அன் மேக்ரோ எலமெண்ட் ஹோல் பிளான்ட்ல ஒன் டூ த்ரீ பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டா நைட்ரஜன் இருக்கும் இந்த நைட்ரஜன் வந்து நைட்ரே நைட்ரேட் நைட்ரைட் அண்ட் அமோனியா சால்ட் ஃபார்ம்ல தான் கிடைக்கும் பிளான்டால வந்து டேரக்டா யூஸ் பண்ண முடியாது அப்போ இந்த நைட்ரஜன் வந்து பிளான்ட் எப்படி பெறுது அப்படின்னா பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா மூலமா தான் பிளான்ஸ்க்கு இந்த நைட்ரஜன் வந்து கிடைக்குது ஃபிசியாலஜிக்கல் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் க்ரோத் அல்மோஸ்ட் ஆல் த ஃபங்க்ஷனில் வந்து நைட்ரஜன் வந்து யூஸ் ஆகும் மெயினா நைட்ரஜன் uh, particles வந்து மெரிஸ்டமேடிக் செல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நைட்ரஜன் ஃபவு எங்கெல்லாம் இருக்கும்னா அமினோ ஆசிட், பியூரின், பைரிடின், போர்பைரின் அண்ட் கோஎன்சைம்ஸ்ல இருக்கும். பியூரின், பிரிமிடினும் நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கும். இது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து எசன்ஷியலா இருக்கும். போர்பைரின், குளோரோஃபில் அண்ட் சைட்டோக்ரோம் கோஎன்சைம்

காசு ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லோவிங் லீவ் வருது குளோரோசிஸ் ஆஃப் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் இது அஃபெக்ட் பண்ணும்னா ஓல்டு லீவ்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் லேட்ரல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எங் எங் லீவ்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து என்ன செய்யும்னா ரொம்ப பாதிக்கப்படும் சில பிளான்ஸ் லைக் டொமேட்டோ லீஃப் வெயின் பர்பிள் கலர் அல்லது ரெட் கலர்ல வந்து டேன் ஆகும் வந்து தான் ஆப்பிள் குறைந்த நைட்ரஜன் வழங்கினா அது வந்து கவர்ச்சியான நிறத்தை வந்து உருவாக்கும் புரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச் கண்ட் வந்து இதுல என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது புரோட்டீன் குறைவதனால பிளான்ட் க்ரோத்தும் என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது ப்ரொலாஞ்சு டார்மன்சி அதாவது நீடித்த செயலற்ற தன்மை வந்து அப்புறம் ஆரம்ப கால முதிர்ச்சியும் வந்து இதுல தோன்றுது ரூட் ரொம்ப எப்படி இருக்கும்னா ரொம்ப இருக்கு வளரும் இது எந்த பிளான்ட்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வீட் பிளான்ட்ல சொல்லலாம் நைட்ரஜன் அளவு அதிகமானா தாவர வளர்ச்சியும் பூக்கும் தன்மையிலையும் வந்து தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகும் கைமட்டா டிஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது சோ நம்ம ஸ்டெம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுது 0.052-0.7% வந்து ஹோல் பிளான்ட்ல வந்து இருக்கும் இது எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா மேக்னசைட் டோலமைட் அண்ட் ஆலிவின் போன்ற தாதுக்கல்ல மெக்னேஷியம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும் நேச்சுரலாகவே மெக்னீஷியம் வந்து சிலிகேட் ஃபார்ம்ல தான் இருக்கும் இதோட பிசியாலஜிக்கல் ரோல் என்னன்னா இது குளோரோஃபில் மூலக்கூறின் மையத்தில் வந்து இருக்கும் ஸோ இது போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது மேக்னீசியம் வந்து பாஸ்பரஸில் அப்சார்பன் அண்ட் டிரான்ஸ்போரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவேட்டராக வந்து இது இருக்கு இது பல நொதிகளான ஹெக்சோகைனீஸ் பாஸ்போரிலேஸ் கார்பாக்சிலேஸ் dehydrogenase and peptidoglycase இது போன்ற என்சைம்களுக்கு ஒரு ஆக்டிவேட்டரா இருந்து அது மட்டும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்புறம் ப்ரோட்டீன் வந்து புரோட்டீன் சிந்தசிஸின் போது ரிபோசோம் பார்ட்டிகிள்ஸ் வந்து பிணைப்பதில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இது கார்போஹைட்ரேட்டில் ஃபேட் அண்ட் வளர்ச்சிதை மாற்ற தொகுப்புக்கு இது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இது சுகரை வந்து பிளான்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபாக இருக்குது இதில் என்னென்ன டெஃபிசியன்சி வரும் அப்படின்னா மெக்னீஷியம் டெஃபிசியன்சி காசஸ் இன்டர்னல் வெயின் இன்டர் வெயினல் குளோரோசிஸை இலைகளில் வந்து ஏற்படுத்துது இது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் டெத் நெக்ரோசிஸ் பேச்சஸ் அப்பியர் ஆன் த லீவ்ஸ் இலைகள் எல்லாமே எப்படியா இருக்குன்னா எங் லீஃப் வரைக்கும் எல்லாமே மாறிடும் இது எல்லாம் காரணம்னா குளோரோஃபில் கண்டென்ட் வந்து கம்மியாகிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது இலைகளின் டிப் வந்து அதுக்கப்புறம் மார்ஜினும் வந்து அப்படி மேலமாக்க சுருண்டுரும் இதோட ஸ்டாக் எப்படி இருக்குமா ரொம்ப மெல்லியதா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்பரஸ் பாஸ்பரஸும் ஒரு மேக்ரோ எலமெண்ட் அப்ராக்சிமேட்டாக ஹோல் பிளான்ட்டில் பாஸ்பரஸ் எந்த அளவு இருக்கும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டு ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் பிளான்ட் பாஸ்பரஸை கரையக்கூடிய பாஸ்பேட் ஃபார்மில் தான் அப்சர்வ் பண்ணுது ஃபிசியாலஜிக்கல் ரோல் என்னன்னு பார்க்கலாம் பாஸ்பரஸ் வந்து நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் பாஸ்போலிப்பிட் லிப்பிட் சுகர் பாஸ்பேட் என்ஏடிபி அண்ட் ஏ நம்பர் ஆஃப் பாஸ்பரிலேட்டின் ஒரு அங்கம்மா இருக்குது இது எனர்ஜி மெட்டர்பாலிசத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது பாஸ்பரஸ் ஏடிபியில் இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டிருக்குது இது பார்ட் ஆஃப் தி யுனிவர்சல் எனர்ஜி கரன்சி ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஃபோட்டோசிந்தசிஸ் எனர்ஜி ட்ரான் ரியாக்சனில் இது முக்கிய பங்கு வகிக்குது இது சிலர் என்ன ஆக்டிவேட்டராக செயல்படுது பிளான் பீரியட்ல பாஸ்பரஸ் நெசசரியாக இருக்கும் அதைவிட ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அதிகமாக பாஸ்பரஸ் ஈடுபடுது இது பிளான்டின் ஜெனரல் ஸ்டேஜை மேம்படுத்துது மற்றும் அட்வான்ஸ் கிளைமேட்டாலஜிக்கல் கண்டிஷனை அதாவது பாதகமான காலநிலைகளை வந்து தாங்கும் திறனை வந்து பிளான்ட்டுக்கு அதிகரிக்குது பாஸ்பரஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அண்ட் அஹ் போட்டோ சரியான செயல்பாட்டிற்கு வந்து இது அவசியமா இருக்குது டெபிசியன்சி சிம்டம்ஸ் என்னெல்லாம் பாக்கலாம் ஃபாஸ்பரஸ் நால anthocyanin pigmentation வந்து ஆகுது மற்றும் லீஃப் எல்லோயிங்காவும் ஆகுது லோவர் இல் dry ஆகவும் இது காரணமாக இருக்குது ரூட் அண்ட் ஷூட் and அண்டு ஆ மாறுது இது flowering stage தாமதப்படுத்துது லீஃப் டார்க் ப்ளூ colorல மாறுது death necrosis areas leaf அல்லது fruit பகுதில வந்து உருவாகுது பாஸ்பரஸ் குறைபாட்டினால் லீஃப் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே அது ஃபால் நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர் சல்ஃபர் ஒரு மேக்ரோ சல்ஃபர் ஒரு ஹோல் பிளான்ட்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரை இருக்கும் சாயிலில் கரையக்கூடிய சல்பேட் ஃபார்ம்ல சல்ஃபர் வந்து பிளான்ஸ்க்கு வந்து கிடைக்கும் ஆர்கானிக் சல்ஃபர் பிளான்ட்டுக்கு பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மூலமாக வந்து கிடைக்கிது சம் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர்கானிக் சல்ஃபரை சல்ஃபைட் அயனாக மாற்றுது அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அண்டர் ஏரோபிக் கண்டிஷனில் சல்ஃபைடு சல்ஃபருடன் ஆக்சிடைஸ் ஆகி சல்ஃபர் வந்து கிடைக்கிது அண்ட் அண்ட் தென் சல்ஃபர் ஆக்சிஜனேட்ட பாக்டீரியாக்களான தியோஃபாசிலஸ் பெஸியோ பெஸியோடோவா அண்டு மெனி அதர் மைக்ரோப்ஸால் சை சல்ஃபேட் செய்யப்படுகிறது காற்றில்லா நிலைமைகளில் சல்ஃபைட் வந்து சல்ஃபராக ஆக்சிடைஸ்ட் ஆகலாம் பின்னர் பர்பிள் அண்டு கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவால் சல்ஃபேட் உருவாகலாம் இந்த ஃபிசியாலஜிக்கல் ரோல் என்னன்னு பார்க்கலாம் குளோரோஃபில் சிந்தசீஸில் சல்ஃபர் வந்து மிகவும் இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது இது இதுடாக்சின் அண்ட் குளோரோபிளாஸ்டில் காணப்படும் சில லிப்பிட்களால் ஒரு லிபிடுகளில் ஒரு அங்கமாக இது வந்து இருக்குது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இதில் என்னெல்லாம் இருக்கும்னா சிஸ்டைன் சிஸ்டின் அண்ட் மித்தியோனைன் இருக்கும் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார்ம் Uh, essential for nodulated in legumes, இது nodulated legumes plantுக்கு ரொம்ப essential இருக்கும் இது structure of protein தீர்மானிக்கிது, இது play a role as a part of active center of some enzyme and various metabolic processை பாதிக்கிது, இது vitamins, biotin, thiamine, அண்ட் கோஎன்சம் ஏ ஆகியவற்றில் வந்து ஒரு அங்கமாக இது வந்து தான் செயல்படுது நைட்ரஜன் மெட்டபாலிசிங் மாற்றத்தில் சல்ஃபர் ஃபண்டமெண்டல் என்னன்னா இது நைட்ரஜன் செயல்திறனை வந்து மேம்படுத்துது சல் சல்ஃபர் பொதுவாக பிளான்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வந்து மேம்படுத்தும் இதில் என்னென்ன டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வரும்னா சல்ஃபர் குறைபாட்டினால லீஃப் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகுது இதுதான் நம்ம குளோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இதில் எங் லீவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது லீஃபோட டிப் அண்ட் மார்ஜின் இன்வர்டாக வந்து ரோல் ஆகுது லெக்யூம்ஸில் வந்து நாடுலேஷனை இது வந்து ரெடியூஸ் பண்ணுது ரூட் சிஸ்டம் வந்து எப்படி ஆகுதுன்னா நல்லா விரிவடையுது ஸ்டெம் வந்து ஹார்டாகுது ஏன்னா வந்து இதில் ஸ்க்ளீர் அண்ட் கைமோட்டர்ஸ் டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகிற காரணத்தினால ஆந்தோசைனை ஃபார்மேஷன் வந்து இங்கே நடக்குது அதோட பிளான்ட் க்ரோத்தும் என்னென்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் க்ரோத்தாக ஆகுது நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் கால்சியமும் ஒன் ஆஃப் த மேக்ரோ எலமெண்ட் அந்த ஹோல் பிளான்ட்ல சீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கால்சியம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும் சாயில்ல அனோர்த்தை வானிலைப்படுத்துவதன் மூலமாக பிளான்ஸ்க்கு வந்து கால்சியம் வந்து கிடைக்குது இது வரைட்டி ஆஃப் மினரல்ஸை வந்து கொண்ட சாலில் சாயிலில் தான் இது நிகழ்வுது அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கால்சியம் ப்ரெசன்ட் இந்த சாயில் என்னெல்லாம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அண்டு இன்சால்யூபிள் கால்சியம் பாஸ்பேட் இதில் வந்து என்னென்ன பிசியாலஜிக்கல் ரோல் இருக்குன்னா இது செல் வால்ல முக்கிய பங்கு வகிக்குது இது செல் மெம்பரைன் உருவாக அவசியமாக இருக்குது இது செல் வால் பெர் பெர்மியபிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்பிக்கல் மெரிஸ்டமின் கண்டினியூடு க்ரோத்துக்கு இது வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது இது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அமினோ ஆசிட்களின் டிரான்ஸ்லேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ரூட் லெவ் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது ஆர்கானிக் ஆசிட்களில் கால்சியம் சால்ட்டுகளை வந்து உருவாக்குவதன் மூலம் டாக்ஸிக் தன்மையை வந்து இது குறைக்குது இது பாஸ்போ லிப்பேஸ் அடினோசின் ட்ரையோஸ் பாஸ்பேட் அமைலேஸ் அடினைல் கைனேஸ் அண்ட் அர்ஜினைன் கைனேஸ் போன்ற பல என்சைம்களில் பொட்டன்ட் ஆக்டிவேட்டராக இது வந்து செயல்படுது இதில் என்னென்ன டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் இருக்குன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி ரூட் ஸ்ட்ரெம் அண்ட் லீஃப்களின் க்ரோவிங் ஆகும் மெரிஸ்டமெட்டிக் பகுதிகளில் வந்து சிதைவை ஏற்படுத்துது எங் எங்கர் லீவ்ஸின் ஓரங்களில் வந்து குளோரோசிஸ் வந்து ஏற்படுது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்புறம் லீஃப் அண்ட் ரூட் டிப்ஸ் வந்து என்னதுன்னா டெத் ஆகிடுது எங் லீவ்ஸ் பெர்மனண்டாக அப்படியே வில்டட் ஆகுது அதாவது அப்படியே வறண்டுருது செல்வால் பிகம் பிரிட்டில் அல்லது கடினமாக மாறக்கூடுது மாறலாம் கார்போஹைட்ரேட் அஃபெக் அஃபெக்டடு மெட்டபாலிசம் நடக்குது கால்சியம் டெஃபிஷியன்சி காசஸ் த ஃப்ளவரிங் டு ஃபால் ஃப்ளவர் ஏலி அதாவது பூக்கள் ஏழியாகவே உதிர்ந்துருது இதில் என்னென்ன டிசீஸ் இருக்குன்னா டிப் டிப் ஹூக்கிங் இருக்கும் இந்த நோய் காலிஃப்ளவர் பீட்டு அண்டு டொபோக்கோ இதில் தான் வந்து காணப்படுது லீஃபின் டிப் பகுதி வந்து ஒரு ஹூக் மாதிரி சுருண்டு காணப்படும் அப்புறம் ப்ளூம் எண்ட் ராட் இது டொபோ டொமேட்டோ பிளான்ட்டில் அஃபெக்ட் பண்ணுது யங் ஃப்ரூட் வந்து ஒரு மந்தமான பகுதியை வந்து உருவாக்குது நெக்ஸ்ட் ஒன் பொட்டாஷியம் இது ஒன் ஆஃப் த மேக்ரோ எலமெண்டாக அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹோல் பிளான்ட்ல ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பெர்சன்டேஜ் வந்து பொட்டாஷியம் இருக்கும் பயோடைட் மஸ்கோவைட் மற்றும் லைட் போன்ற வெதரிங் ஆஃப் மினரல்ஸ் மூலமா தாவரங்களுக்கு வந்து பொட்டாசியம் கிடைக்குது சம்டைம்ஸ் இது கரையக்கூடிய ஆர்கானிக் சால்ட்டாகவும் ஆகவும் காணப்படும் பிசியாலஜிக்கல் ரோல் என்னன்னு பார்க்கலாம் பொட்டாசியம் பட்டு எங்லீவ்ஸ் அண்ட் ரூட் டிப்பில் உள்ள செல்களை வந்து தீவிரமா டிவைட் டிவைட் பண்ற ஆக்டிவிட்டியில் வந்து செயல்படுது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது செவரல் என்சிம்க்கு ஆக்டிவேட்டராக வந்து செயல்படுது ஹையர் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து தேவைப்படுது ஸ்டொமட்டோ ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங்க்கு இது யூஸ் ஆகுது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ட்ரான்ஸ்லொகேஷன் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட் அண்ட் குளோரோஃபில் ஃபார்மேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது தர்ஜிலிட்டி அண்ட் ஆஸ்மாட்டிக் பொட்டான்சியல் ஆஃப் த செல் செல்லை மெயின்டைன் பண்ணுவதற்கும் இது அவசியமாக இருக்குது என்னென்ன டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் காணப்படுதுன்னு பார்க்கலாம் லீஃபில் வந்து குளோரோசிஸ் ஏற்படுது நெக்ரோசிஸ் டிசீஸ் வந்து ஏற்படுது அதனால் லீஃபின் டிப் அண்ட் மார்ஜினில் வந்து லீஃப் கர்வ் வந்து கர்வ் டவுன்வேர்டாக ஆகுது பிளான்ட் க்ரோத் வந்து ஸ்டண்டர்ட் ஆகுது பொட்டாஷியம் டெஃபிஷியன்சியால் வீக் ஸ்டாக் வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் அது பிளான்ட்டை ஈஸியாக வந்து பெண்ட் ஆகி தரையில் விழுகுது எதன் மூலமாகனா ரெயின் வந்துச்சுனாலோ விண்டு வந்துச்சுனாலோ அந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக தரையில் விழுந்துடும் லோ கேம்பியல் ஆக்டிவிட்டி வந்து நடக்குது எப்பிக்கல் டாமினன்சி இழப்பு வந்து ஏற்படுது இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து ஏற்படுது ஒன்று ரோசட் பீட் செலரி அண்ட் கேரட்டில் வந்து பொட்டாசியம் குறைபட்டால் புதர் போன்ற வளர்ச்சி அல்லது ரோசட் நிலை வந்து உருவாகுது ரோசட்னா என்னென்னா ஒரு வினோதமான சிதைந்த தண்டுகள் இலைகள் பூக்களை கொண்டிருக்கும் ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோசட் நிலை அப்படின்னு சொல்லுவோம் இது பீ பிளான் சீரியல்ஸ் அண்டு பொட்டோட்டோவில் வந்து இருக்கும் தென் டைபேக் டிசீஸ் கடுமையான டெஃபிஷியன்சி குறைவால் லேட்டல் பர்ட்ஸ் வந்து ரீஜெனரேஷன் மற்றும் புஷ்ஷி க்ரோத் வளர்ச்சியில் வந்து இழப்பு ஏற்படுது நீடித்த இது அந்த நீடித்த சமயத்தில் லேட்டரல் பர்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா டெத் ஆயிடுது நம்ம இன்னைக்கு இதோட மேக்ரோ நியூட்ரியன் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் மைக்ரோ நியூட்ரியன் பார்க்கலாம் நம்ம டெய்லி இந்த மாதிரி டாபிக் வந்து கவர் பண்ணுறோம் இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ